சோனா குடும்பத்தின் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, டாக்டர் ரத்னாரி, டாக்டர் சசிகுமார், ஆல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டிக்னட்டரிஸ் ஆஃப் த டயாஸ், குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருத்துக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி, இந்த நிறுவனம் சோனா காலேஜஸ் என்ஜினியர் பாலிடெக்னிக் என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்குது. அவங்க அந்த கல்லூரிகளை சிறப்பாக நடத்த வேண்டும். சேலத்தில் ஒரு ஐக்கான் என்று சொன்னால் சோனா குழுமத்தினுடைய நிறுவனங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தரத்தில் சிறந்தவையாக கொண்டு வர வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டு ஒவ்வொன்றும் முனைப்புடன் செய்வார்கள். அதே போல தான் இந்த மெடிக்கல் காலேஜ், நேச்சுரோபதி அண்ட் யோகா, இதுவும் மாணவர்களும் பெற்றோர்களும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கென்று ஒரு ஐக்கான் இருக்கிறது. அதற்காக அவர்கள் சிரத்தை எடுத்து இந்த கல்லூரியை மிகவும் அற்புதமாக நடத்துவார்கள். நீங்களெல்லாம் இந்த கல்லூரியில் முடித்த பின்பு நாம் இந்த கல்லூரியில் சேர்ந்தோம், சிறந்த முறையில் வெளியில் வந்திருக்கிறோம், நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் என்று நீங்கள் நம்புங்கிற அளவுக்கு அவர்கள் இந்த கல்லூரியை திறம்பட நடத்துவார்கள். ஆகவே நீங்களெல்லாம் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் நம்பிக்கையோடு இருக்கலாம் என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். அடுத்ததாக இரண்டு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடத்துக்கு பக்கத்தில் மகுடுஞ்சாவடி என்ற ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு 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 இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ரிட்டையர்டான மறுபடியும் நாட்டு வைத்தியம் நடத்தினார். அவங்களுடைய பையனும் பொண்ணும் வந்து ரெண்டு பேரும் அலோபதி டாக்டர். இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரே பில்டிங்கில். அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேஷண்ட்ஸ் வந்தது இவருக்கு தான், அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவருக்கு தான். அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் குறைச்சலாக தான் வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்க வந்து நிறைய வர்றாங்க. நம்ம சயின்ஸில் வந்து தெரியாதது தான் 99 பங்கு இருக்குது, தெரிஞ்சது ஒரே ஒரு பங்கு தான். அந்த தெரியாத இருக்கிறதுக்கு அலோபதியிலிருந்து நாம் எடுக்கலாமா மெடிசன்ஸு? அதே மாதிரி ஆயுர்வேதிக், இது யோகா, இந்த மாதிரி எல்லா யுனானி எல்லா இதுலேயும் எடுக்கலாம். அலோபதி, இது சித்தா எல்லாம். இது ஏன் இப்போ வந்து ரொம்ப பிரபலமாகிட்டுருக்குது நீங்களெல்லாம் பார்க்கலாம். நம்மளுடைய நம்மளுடைய துறவிகள், துறவிகள்னால் இப்போ பார்த்த ஈசா யோகா, சத்குரு, அமிர்தாம யோகா, வேதாத்ரி மகரிஷி, இது மாதிரி நம்மளுடைய துறவிகள்லாம் உலகம் பூரா வியக்கத்தக்க அளவுக்கு அவங்களுக்கு டிசிபிள்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்த ஆயுஷ்க்கு வந்து இன்னும் உலகம் பூரா நாம் எடுத்துக்கிட்டு போகலை. பட் ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இந்த அலோபதியினால் சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது, அதனால் நாம் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த ஆயுஷ் வழியாக நாம் போனோம்னா நல்லா சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு உலகம் பூரா விரும்புகிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு அதுக்கு சரியான விஞ்ஞானம் இல்லாமல் இருக்கிறது. சரியாமல் விஞ்ஞானம் இல்லாத இருக்கிறதுனால மேலை நாடுகளில் அதை ஒத்துக்கொள்ளுவதற்கு சிரமப்படுகிறார்கள். இப்பொழுது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ்கிற ஒரு மினிஸ்ட்ரியே தனியாக நிறுவி அந்த ஆயுஷ்க்கு மினிஸ்ட்ரிக்கு நிறைய பணத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் இந்தியன் மெடிசின்ஸை உலக அளவில் பிரபலமடைய செய்ய வேண்டும். ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே, நீங்கள் இந்த கல்லூரியில் படித்து முடித்து சென்ற பின்பு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஏனென்று சொல்கிறேன் என்றால் இந்த ஃபீல்டு ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கிற ஃபீல்டு, ரொம்ப நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வளர்ந்துக்கிட்டுக்குள்ள நீங்களும் இந்த வளர்ச்சியில் பங்கு கொண்டீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நல்ல சிறந்த டாக்டராக நீங்கள் வர முடியும். நான் எல்லாம் நீங்கள் எல்லாம் அந்த ஒயிட் கோட் போட்டு செட்டாஸ்கோப் வேலையில் போட்டிருக்குள்ள ரொம்ப பெருமையாக பார்த்தேன். நீங்களெல்லாம் அது மாதிரி சிறந்த டாக்டர்களாக வரணும்,
நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இவர்களுடன் ஒத்துழைத்தீர்கள் இந்த கல்லூரியினுடைய அவர்களுடன் ஒத்துழைத்தால் போதும் அவர்கள் உங்களை மேலே எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் அதுபோலதான் மற்ற கல்லூரிகளையும் அவர்கள் எடுத்து சென்று போன்றிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அவர்களுடன் ஒத்து இருந்து அவர்களுக்கு உதவியாக இருந்தீர்கள் என்றால் 5 வருடம் கழித்து நீங்கள் சிறந்த டாக்டராக இந்த கல்லூரியில் இருந்து வர முடியும் அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கிறது இந்த நல்ல எதிர்காலத்தை நீங்கள் எல்லாம் டாக்டரா மட்டும் இருக்க கூடாது அதுல நிறைய ஆராய்ச்சி செய்து புதுசு புதுசாக செய்வீர்கள் என்றால் புதுசு புதுசாக செய்வீர்கள் என்றால் உங்களுடைய இந்த டாக்டர்களுக்கு இன்னமும் நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இந்த கல்லூரி ஒரு சிறிய நிகழ்வோடு இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் 4-5 வருடத்தில் இது பெரிய கல்லூரியாக மாற வேண்டும் எப்படி அந்த சோனா ஐகான் இந்த கல்லூரியிலும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கல்லூரி நன்றாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் அந்த கல்லூரியினுடைய நிறுவனர்கள் எல்லாம் பெரிய மனது உள்ளவர்கள் பெரிய மனது உள்ளவர்கள் எப்படி அவர்களுடைய பெரிய மனது போல இந்த கல்லூரியும் பெரிதாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்